जय जय प्रतिंगरे श्री श्री प्रतिंगरा दास स्वामिगल वळंगुम जय प्रतिंगरा नेरम जय प्रतिंगरे जय जय प्रतिंगरे अणे जय प्रतिंगर देवियन अडियार्गल अनेवरुक्कुम इनिय वणक्कम श्री श्री प्रतिंगरदास स्वामिगल अवर्गल वळंगुम जय प्रतिंगर नेरम निकल्चिगल उंगल अनेवरैयुम संदिप्पदिल मिक्क मगिळ्ची नमक एपयावद सिल समय नमक अब सिल संचल सुनबू सवलेन कारणुक तीर्म नमुक आना अणे जय प्रत्येंग देविये दिनमो नीत नमेकूर पूजे मुल्यम नमक एपकून संचल अमेमान सिंद उत्साह नमसमें अपा अट्ठे जय प्रत्येंगर पीडत्तिन स्थापकर श्री श्री प्रत्येंगर दास स्वामिगल अवर्गल अवरे वरवेर्कलाम वणक्कम स्वामी वणक्कम जय प्रत्येंगरे जय जय प्रत्येंगरे அமாவாசையில் கொடுக்கின்ற பாதகமலம் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த லாக் டவுன்ல இருந்து தான் நம்ம ஆமா கொடுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் மகிமை விழா ஏற்படுத்தி தான் கொடுத்து இருந்தோம் ஆனா இப்ப அம்பாளுடைய வாக்கு 3 மாதத்தில் வைக்கப்பட்ட பாதகமலம் அதாவது கார்த்திகை மார்கழி தை அமாவாசை 3 அமாவாசையும் சேர்த்து ஒரு நாள் கொடுத்துங்க அப்படிதான் உத்தரவா இருக்கு அதே போல அதுல 48 நாள் அடியார்களுக்காக அவர்களுடைய நட்சத்திரம் பேரை வைத்து பூஜை செய்து கூடு அப்படின்றா என்ன காரணம் ஏது என்று நம்ம விசா அம்பாள்ட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியும் அப்ப அந்த காரணம் அவ என்ன சொல்றாளோ அவளுக்கு தெரிஞ்சா போதும் நம்ம வந்து அவ சொல்றத கேட்கணும் புரியுதா அது போல அவ என்ன சொன்னா இத நடத்தி கொடுனா அது நடத்தி கொடுத்துணும் அப்படிப்பட்ட பாதகமலம் மிகவும் சக்தி வாய்ந்தது உங்களுக்காக 48 நாள் தனியா எப்படி பரிகார பூஜைகள் செய்றோம் இல்லையா அது போல 48 நாள் உங்களுக்காக பூஜை செய்யக்கூடிய விஷயம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம இந்த 48 நாள் பூஜையும் மற்றும் உங்களுக்கு அம்பாள் பாதகமலத்தோடு சேர்த்து அம்பாள் உருவம் பொறித்த காயின் ஆமா சுவாமி புரியுதுங்களா அதோடு சேர்த்து ஸ்ரீ சக்கரம் உருவம் பொறித்த காயின் ரெண்டும் சேர்ந்து ஒரே காயினாகும் பிரத்திங்கிரா தாயத்தும் குபேர பூஜை செய்யப்பட்ட அந்த காயின் 1 ரூபாய் காயினும் மற்றும் குங்குமமும் கொடுக்க போறோம் இதெல்லாம் சேர்த்து பாதகமலத்தோடு வருது இது எதுக்கும் தனி கட்டணம் கிடையாது ஆமா சுவாமி அப்ப நம்ம தை மாதம் வரையும் காத்துக்கணுமா இப்பயே பதிவு செய்யணுமா 48 நாள் பூஜையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்காக தனிப்பட்ட செய்யக்கூடிய பூஜையை பயன்படுத்தினா உடனே பதிவு செய்யறதான் அதனால முடிந்தவர்கள் 21 நாள் ராகு கால பூஜை செய்து அனுபவித்து புதிதாக பார்க்கின்றவர்கள் ஏற்கனவே அனுபவிச்சிட்டு அம்பாள் இருக்கறத உணர்ந்துட்ட சுவாமி பூஜை பண்ண உணர்ந்த பாதகமலம் வாங்க பூஜை பண்ண உணர்ந்தன்ற கம்மன் இருக்க கூட நிறைய பேர் பூஜை பண்ணிட்ட சுவாமி நல்லா இருக்கு உணர்ந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாதகமலம் வாங்குறேன் அவளுடைய சக்தியை உணர்ந்த பின்பும் பாதகமலம் வாங்களனா அப்புறம் சக்தியை உணர்ந்து என்ன प्रयोजन ஆமா நான் மற்றவர்களை போல ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த பாதகமலம்னு வாங்கிக்கோ உங்களுக்கு எல்லாமே மாறும்னு சொல்ல அம்பாள் சக்தி உடன் இருக்கும் உணர்ந்து வாங்குங்கன்னு சொல்றேன் ஆமா அப்ப மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் ஏற்படுத்தல அம்பாள் ஏற்படுத்தி இருக்கா 21 நாள் பூஜை செய்து உணர்ந்ததுக்கு அப்புறம்தான் எல்லாமே இங்க அப்படிங்கற இத அவ வெச்சிருக்கா ஏன் கேட்க கூடாத காரணம் இப்படி சொல் இப்படி நடந்து கொண்டா போய்னும் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு இப்படி போன்னு சொன்னா தாய் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த இந்த காலத்துல குழந்தைகள் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேக்குறோம் நான் அவளுடைய குழந்தையா அப்படிን இருக்கும்போது அவ பேச்ச நம்ம கேட்டு தான் ஆகணும் அது போல அடியார்கள் அவளுடைய வாக்குப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க அனுபவிச்சவங்க அத்தனை பேரும் பாதகமலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முறை கொடுக்கக்கூடிய பாதகமலத்தை சரியா கண்டிப்பா சுவாமி தொடர்ந்து வந்து நம்ம பாதகமலம் பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நீர் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் ஜெயப்ரதிங்கிற நீரம் யாரேங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் राशि
பரிபூர்ணமா புரிஞ்சிருக்குங்க குருஜி. சந்தோஷம். ரொம்ப அதாவது அம்மா வந்து பேசுறது தெளிவா கேக்குங்க குருஜி. எனக்கே அம்மாவே சொல்லுவாங்க இப்படி இப்படி நட, இப்படி இப்படி போ, இந்த வழியில போ, இது செய் இப்படின்னு அம்மா வந்து நேரடியா வந்து பேசுவாங்க குருஜி. அது நான் அம்மாவுக்கு எனக்கு கேப்பே கிடையாது குருஜி. என்னாரும் அம்மா கூடயே பேசிட்டு இருப்பேங்க நான். அது எல்லாம் இந்த எளிய ராகுகால பூஜையும் பாத கமல பூஜையினாலும் தானம்மா. ஆமா குருஜி, பிப்ரவரி 29ஆம் தேதி ராகுகாலம் ஆரம்பம், அந்த பூஜை ஆரம்பிச்சதுல இருந்தே இருந்து குருஜி. அதே மாதிரி பாத கமலம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு குருஜி. என்னோட வாழ்க்கையே ஒரு வருஷத்துக்கு டோட்டலா மாறிடுச்சு குருஜி. எல்லாமே ராகுகால பூஜை, பாத கமல பூஜை, இதெல்லாம் பண்றதுல அஷ்டமி பூஜைக்கு மாதம் தவறாம தவறாம நம்ம பீடத்துக்கு வந்துடுறோம் குருஜி. அஷ்டமி ஹோமத்துல நீங்க கலந்துக்கு கலந்துக்கு அம்பாலே கூட வந்துருவாம. நான் தான் சொல்லுவேன் எல்லார்டையும், அம்பாளுடைய ஹோமத்துல கலந்துகிட்டு எல்லாரும் அம்பாள்கிட்ட வந்து அனுகிரகம் பெற்றுட்டு போகணும்னு நினைப்பீங்க. அவளை கைப்பிடிச்சு கூட்டுன்னு போங்கன்னு தான் நான் எல்லா அடியார்ட்டையும் சொல்லுவேன். அதனால தான் ஒரு முறையாவது கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா அவள் உங்கள் கூட வந்துடுவா. ஏன்னா எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு தான் அவள் இருக்கான். ஏன்னா அவளை வந்து அவளை வந்து வழிபட வரும்போதே நம்மளுடைய கஷ்டத்தை அவள்கிட்ட சொல்கிறத விட அம்மா கூட இரு வழி நடத்து, கூட இரு வழி நடத்து, இதை சொன்னீங்கனாலே நம்மளை வழி நடத்திட்டு போயிடுவா, நம்ம கூட பேசிடுவா. என்ன தேவை இப்போ எப்படி பேசுகிறான்னு நிறைய பேருக்கு சந்தேகம். என்கிட்டே கேட்பாங்க, சுவாமி அம்பாள் எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறான், இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசுனான், ரொம்ப எளிமையா பேசுறா இல்லையா, ரொம்ப எளிமையா பேசுறா இல்லையா, எப்படி பேசுறா, புரிஞ்சுக்க முடியுது இல்ல, சொன்னது நடக்குது இல்ல, யாரோ வாக்கு சொல்ல, யாரோ ஜோசியம் சொல்ல, அம்பாலே சொல்றா, அம்பாலே பேசுறா. சாதாரணமா தானே வீட்டுல பூஜை பண்றோம், மதம் மாறி இருக்கீங்க, கடன் பிரச்சனை இருக்கு, தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு, இதெல்லாம் கடந்து நான் இருக்கேன், இப்ப எல்லாம் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையும் கொடுத்து ஜெயிச்சும் காட்டியிருக்கா இல்லம்மா. சரியா? ஆமா குருஜி, ஆமா குருஜி, அதான் குருஜி. உன் பீடத்துக்கு மறக்காம நான் தவறாம என்ன கஷ்டம் வந்தாலும் காசு இல்லைனாலும் குருஜி எப்படியா நான் வந்துருவேன் குருஜி. நான் அம்மா என்னை கொண்டு வந்துருவாங்க குருஜி, மாசம் மாசம் நான் தவறாம வந்துருவேன் குருஜி. ஆனா அந்த எளிய முறையில பூஜை கொடுத்தேன் குருஜி. உண்மையாவே அவ்வளவு ஒரு இது, எனக்கு தாய் தகப்பனா இருந்து எங்க அம்மா அப்பா இல்ல குருஜி எனக்கு. ஆனா அது சொந்த பந்த எல்லாமே கைவிட்டேன் குருஜி. வீட்டுக்கார இருந்து அம்மா அப்பா எல்லாமே போயிட்டாங்க. கூட பிறந்த ஒருத்தருமே இல்ல குருஜி. ரெண்டு பொண்ணுங்களையும் உடம்பு முடியாத பொண்ணுங்களையும் வச்சு குருஜி. அந்த நேரத்துல நீங்களும் அம்மாவும் இல்லன்னா குருஜி, தாய் தகப்பன் மாதிரி இருந்து நீங்கதான் குருஜி எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது காரணமே குருஜி. உங்களுக்கு கடைசி வரை கோடான கோடி நன்றி சொல்லணும் குருஜி. அவ்வளவு ஒரு கஷ்டத்துல நீங்கதான் அம்மாவும் நீங்கதான் குருஜி எங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்குது குருஜி. அம்மாவோட பீடத்துக்கு வந்து இந்த பாதகமல பூஜை, எளிய முறை பூஜை இதெல்லாம் செஞ்சுதான் குருஜி. இனிமேலும் எங்கனால ஜெயிச்சு மேல வர முடியுங்கிற எங்களுக்கு நம்பிக்கை ஆழமா இருக்குது குருஜி. நீ ஏழு ஏழு ஜென்மத்துக்கு எங்கனால அம்மா இருந்து அங்க என்ன வேணாலும் சாதிக்கலாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது குருஜி. சந்தோஷமா, நல்லா இருக்குமா, வந்து பகிர்ந்துட்டு சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஒருத்தர்ட்டையாவது அம்பாள் புகழே பேசுங்க, நல்லா இருக்குமா. ஜெய் பிரதி. மாசத்துக்கு 20 பேர்த்த கூட்டிட்டு வந்துடுறேன் குருஜி. நானு வாங்கம்மா. ஆனா வண்டி புடிச்சு என்னை கூட்டிட்டு போ, உனே கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க குருஜி. அந்த அளவுக்கு அம்மா வந்து இன்னும் எங்களை வந்து வழி நடத்தி எங்களுக்குள்ள இன்னும் நான் கும்பிடுற எல்லாருமே ஆழமா கும்பிடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் குருஜி. எல்லாரும் வரேன் வரேங்கிறாங்க குருஜி. நாங்க வண்டி புடிச்சு அங்க வந்துடுறேன் குருஜி. இந்த மழையா இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு வந்துட்டேன் குருஜி. நாங்க அங்க சந்தோஷமா, நல்லா இருக்குமா. ஜெய்பிரதிங்க, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வந்து அன்னையினுடைய பாதத்தை வைத்து வழிபடுறது மூலியமா தொடர்ந்து இவங்க சொன்ன இவங்களே வந்து ஒரு மிகப்பெரிய சான்றா இன்னைக்கான நம்மளுடைய நிகழ்ச்சியில இருக்காங்க. அதாவது வந்து எப்பவுமே ரொம்ப வருடம், 5 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா 5 வருடங்களா விற்க முடியாத இருந்த இடம் வந்து வித்திருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்களுடைய பெண்ணுக்கு வந்து திருமணமும் வந்து கை கூடி இருக்கு. அடுத்து வந்து வேலையும் கிடைச்சிருக்கு. இப்படின்னு அடுக்கடுக்கான வந்து ஒரு மகிமைகள் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த பூஜை முறைகள்ல மட்டும்தான் சுவாமி. நீங்க வந்து இதுவரைக்கும் ஒரு அமாவாசைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட பாத கமலத்துக்கே வந்து இவ்வளவு ஒரு மகிமைகள் நடக்குதுன்னா தொடர்ந்து 3 அமாவாசைகள், அதுவும் வந்து ஒவ்வொரு அமாவாசையுமே ஒரு மகிமை நிறைந்த அமாவாசையாக தான் இருக்கு. இந்த அமாவாசைகள்ல வைத்து பூஜிக்கப்பட்ட பாத கமலத்தினுடைய சக்தியும் அதனுடைய பலனும் வந்து பல மடங்கா அதிகரிக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்ல சுவாமி. அதை பத்தி நீங்க சொல்லிடுங்க. நிச்சயமா. அதாவது இப்ப இவங்க உணர்ந்திருக்காங்க பாருங்க, ராகுகால பூஜை செய்து அம்பாள் பாத கமலம் வந்த உடனே 5 வருடமா விற்காத சொத்து அந்த இடத்துக்கு போனா யார் போனாலும் இறந்துடுறதோ இல்ல இவங்க ஒரு இறப்புக்கு போறதோ அந்த மாதிரி சூழ்நிலை அமையுது இல்லையா. அந்த மண்ணுடைய சக்தி அதை நீங்க பார்த்து சரி பண்ணும், அதுக்கு டைம் இருக்காது, அது பார்க்க விடாது. தீய சக்திகள் இருந்தால் நம்மளை பார்க்கவும் விடாது, அதனால நமக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் பூமிகள் வாங்கி போட்டால் அந்த பூமிகளால் பிரச்சனைகள். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி வந்தாச்சுன்னா அது நம்மளை விட்டு போயிடும். கண்டிப்பாக அந்த கெட்ட சக்தி. அப்படிப்பட்ட பாதகமலத்தை அனுபவித்து ராகுகால பூஜை செய்து 21 நாள் பூஜை செய்து உணர்ந்து ஜெய் பிரத்திங்கிறா இருக்கா, நம்மளோட இருக்கா, நம்மளை வழி நடத்துறா, வழித்துணையாய் வருபவளே போற்றி, புரியுதுங்களா? அப்பனா வழித்துணையா வருவா.
காத்து நிற்பவளே போற்றினா காத்து நிப்பா. அப்படி காத்து நிற்கும் போது அவளை உணரும் போது அவளுடைய பாதத்தை பிடிக்கிறதான அடுத்த வழி. அப்ப அந்த பாத கமலத்தை வாங்குன்ற இப்ப எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா மக்கள் உணர்ந்து ராகுகால பூஜை செய்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு சாமி நாங்க பண்ணிட்டோம், நாங்க ஃபீல் பண்ணிருக்கோம் அம்பாளுடைய சக்தி, எங்களுக்கு பாத கமலம் வேணும், வேற எந்த பேச்சுமே கிடையாது, அப்படிதான் அம்பாளுடைய பாதம். இதை யாரு எனக்கு சொல்லி கொடுத்தது? ஜெய் பிரதிங்கிறா. நம்மளை வழி நடத்துறது யாரு? ஜெய் பிரதிங்கிறா. நீ போய் எல்லாரையும் வாங்குவாங்கன்னு சொல்லாதே, உணர சொல்லு, உணர்ந்ததுக்கு அப்புறம் வாங்குன்னு சொல்லு. புரிஞ்சுதா? அப்ப அதை உணர்ந்தாதான் அவளை அவளுடைய சக்தியை பிடிக்க முடியும். அந்த சக்தி இந்த 48 நாள் பூஜை, உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய 48 நாள் பூஜை, அதுக்கப்புறம் அந்த பிரத்திங்கிரா காயின், அதுக்கப்புறம் தாயத்து, குங்குமம், குபேர பூஜை செய்யப்பட்ட அந்த குங்குமமும் காயினும் கொடுக்குறோம். இப்படி ஒரு சக்திகளோடு சேர்ந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயமும் உங்கள் கிடைக்கும்போது ஒரு இன்னும் கூடுதல் பலம். தாயத்து உடம்புல யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் யாருக்காக பதிவு பண்ணுறீங்களோ அவங்க அணிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் காயின் என்ன பண்ணலாம், நம்மளுடைய கல்லாப்பட்டியில் போட்டு வைக்கலாம். பிரத்திங்கிராவும் ஸ்ரீசக்கரமும் பொருந்திய காயின் என்ன பண்ணலாம், டெய்லி வச்சுக்கிற குங்குமத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு வெளியில் போங்க, எந்த கெடுதலும் நமக்கு நடக்காது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட பாத கமலத்தை உணர்ந்து எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கீங்களோ உடனடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில பேருக்கு அந்த பொருளாதார கஷ்டம் இருக்கும். இந்த பாத கமலம் வாங்கும் போது நமக்கு என்ன நன்மை நடைபெறுதுன்னா, பாத கமலம் அம்பாளுடைய பாதம் நம்ம வீட்டுக்கு வருது, அம்பாளுடைய ஆலயம் இந்த நாட்டுக்கு வருது. ஒரு பாத கமலத்தினால் நமக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ளது. அதே தான் நம்ம இந்த ராகுகால பூஜை. இந்த ராகுகால பூஜை செய்ய செய்ய ஏழ்மையில் இருக்கிறவர்களும் நல்ல நிலைக்கு மாறுறாங்க. அப்ப ஏழ்மை என்பதே இல்லாமல் போயிடும். எதனால? இந்த ராகுகால பூஜையினால. இந்த பூஜை நம் நாட்டையே வளமாக்கும், வீட்டை மட்டும் இல்லை அப்படின்னு அம்பாள் சொல்லி கொடுத்தது. அதுக்காகத்தான் இந்த பூஜையை மெனக்கட்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது எல்லாரும் அம்பாள் பாதத்தை சரணாகதி அடைவோம். அதற்கு பாதகமலம் வாங்கிதான் ஆகணுமா அப்படின்ற கேள்வி புதுசா பாக்குறவங்களுக்கு இருக்கும். நீங்க பூஜை பண்ணி பாருங்க, நீங்களே கேட்பீங்க. ஏன்னா இந்த சக்தியோட அம்பாளுடைய பேசுறதுக்கு என்னென்னமோ பூஜைகள்லாம் செய்வோம், தவம் இருப்போம். எளிய ராகுகால பூஜையில, எளிய பாதகமல பூஜையில நம்மளோட வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியா அவ இருக்கா? உங்களுக்குள்ள அவ இருக்கா? இந்த ராகுகால பூஜை பண்ண உடனே அந்த சக்தி வெளியில வரும். அப்ப வெளியில வரும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு பாக்குறேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்குறா. இப்ப என்ன சொல்றா, சொத்து விற்கலன்னா சொத்து விற்க வைக்கிறா, பிள்ளை கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறா. என்ன தேவை? நம்மளுடைய தேவையை உணர்ந்து தாய் போல் நம்மளை காத்து நிக்கிறா. ஒரு தாய் நமக்கு ஒரு குழந்தையை பார்த்துக்கிட்டு எப்படி எப்படிலாம் கவனிச்சு கொடுப்பா, அது போல கவனிப்பா. அதற்கு உங்களுடைய பக்தி ரொம்ப முக்கியம், ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். அதோடு அவளை பூஜை செய்யுங்க, நிச்சயமா உணர்வீர்கள். முடிந்தவர்கள் பாதகமலம் வாங்க, முடியாதவர்கள் பூஜை செஞ்சுக்கிட்டே வாங்க, அந்த வாங்கக்கூடிய சக்தி உடனடியாக வரும். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்து வந்தலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் கார்த்திகை, மார்கழி மற்றும் தை மாதம் ஆகிய 3 அமாவாசையில் விசேஷ சங்கல்பம் செய்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் தை மாதம் வழங்கப்படுகிறது.
ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா உருவம் மற்றும் ஸ்ரீ சக்கரம் பதித்த நாணயம் ஜெய் பிரத்யங்கரா தாயத்து குபேர பூஜை செய்த நாணயம் வழங்கப்படும். முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. நன்றாக குருவாக குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பேர் ஸ்ரீராம், நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். 8 மாசமாக ராகுகாத பூஜை பண்ணிட்டுருக்கேன். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கண்ணில் கண் வறட்சி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. பூஜை பண்ணிட்டு ஒரு பாதகமலம் வாங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பூஜை பண்ண தீர்த்தத்தை எடுத்து என் கண்ணில் விட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு அன்னைக்கு விட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். ரொம்ப கண் வறட்சியாக இருந்தது, கண் அரிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தும் போது யாரோ ஒருத்தர் வந்து கண்ணை தொட்ட இது என் கனவுல வந்துச்சு. தொட்டு விட்ட உடனே கனவு மறைஞ்சு போச்சு. நானும் எழுந்துக்கிட்டேன். வீட்டில் போய் கேட்டேன், அப்பா அம்மா கிட்டே அத்தை கிட்டெல்லாம் இந்த மாதிரி யார் எனக்கு எதான இது மாதிரி கண்ணை தொட்டு விட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ யாருமே தொடலை. அப்புறமா எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. இது நடந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. பாதகமலம் வச்சு வாங்கினதுக்கு அப்புறமா நடந்த மகிமை இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்டெல்லாம் போயிருக்கேன். இந்த பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு செலவாகும்னு சொல்லுவாங்க. ராகுகால பூஜையில வைக்கப்பட்ட தீர்த்தத்தினோட மகிமையினால இவ்வளவு பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் குலதெய்வ அனுகிரகம் எங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருந்தது, அதையும் அம்மா அவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ குலதெய்வ அனுகிரகமும் கிடைச்சிடுச்சு. இந்த எளிய பூஜை முறையை ஏற்படுத்தி கொடுத்த குருஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செஞ்சு வாழ்க்கையில மகிமைகளை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களிடம் வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே கேட்கணும் நினைக்கிறவங்க 9025232333000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த முறை கார்த்திகை, மார்கழி மற்றும் தை அப்படி 3 அமாவாசைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கிறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முறை பாதகமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா தாயத்து, ஜெய் பிரத்யங்கரா காயின் மற்றும் குபேரலட்சுமி பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட காயினும் வந்து சுவாமிகள் அவர்கள் நமக்கு கொடுக்கிறாங்க. இந்த முறை பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கான பதிவுகளை இப்பத்திலிருந்தே செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய மார்கழி அமாவாசை, ஜனவரி 12 வரக்கூடிய அமாவாசைகள், அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வரக்கூடிய 6 அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 11 சண்டிகமும் நடைபெற இருக்கு. இதுல சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்துல கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம கலந்துகிட்டு நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே சுவாமிகள் அவர்களிடம் நேரடியாக கேட்டு தெளிவு பெறுகிற வாய்ப்பையும் சுவாமிகள் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதையும் நம்ம அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி, நேர்காணல் இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரத்யங்கர நேரம், யாருங்கிறது பேசுறீங்க? ராஜேஸ்வரி, மதுரையில இருந்து பேசுறேன். என் பையனுக்கு குழந்தை பாக்கிய வேண்டி நான் சாமிஜிட்ட கேட்கணும். சரிங்கம்மா, அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகிட்ட பேசுங்க. அவருடைய ராசி வந்து ரிஷப ராசி, கார்த்திக நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி ஸ்ரீ, ரொம்ப வணக்கம். என் பேரு ராஜேஸ்வரி, எங்க வீட்டுக்காரர் பேரு ராஜரத்னம். கும்பராசி சதய நட்சத்திரம் நாங்க. சரிம்மா. அதே பையனுக்கு ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். சரிம்மா, என்ன விஷயமா? பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 ஆயிருக்கும். ஒரே பையனா என்ன, எத்தனை பிள்ளைகள்மா?
ஒரே ஒரு பையன் தான். சரிம்மா சரிம்மா சரிம்மா, நம்ம நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்க இல்லையா? ஒண்ணும் வேண்டாமா, முதல் நம்ம ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. கோமாதாவுக்கு அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோமாதாவுக்கு ஒரு பிடி உணவு மட்டும் கொடுத்துருங்க. வீட்டுல ராகுகால பூஜையை ஆரம்பிங்க. ஆரம்பிச்ச உடனே அம்பாளுடைய சக்தியை உணர்ந்துருவீங்க. புரிஞ்சுதா? 21 நாள் உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 3 அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலத்தை வாங்கி வீட்டுல வைங்க உணர்ந்ததுக்கு அப்புறம். சரியா? அப்படி வாங்கி வைக்கும்போது அம்பாளே நிச்சயமாக வந்து குழந்தையா பிறப்பா. எல்லாருக்கும் அப்படிதான் பண்றா. நீங்க என்ன குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணாதீங்க, குழந்தை செல்வம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. சரியா? ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க, குழந்தை செல்வம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இதை குழந்தை இல்லாமல் போவதற்கெல்லாம் நிறைய கர்மாக்கள் இருக்குமா, அதெல்லாம் நிகழ்ச்சியில இப்ப சொல்ல முடியாது. 21 நாள் பூஜை செய்து உணர்ந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கணும்னா, ஏன்னா 4 ஆண்டு இல்லையா குழந்தை இல்லாம இருக்கிறது. அதனால பூஜை செய்து உணர்ந்தா ஜாதகம் முடிந்தால் பாருங்க, அப்படி இல்லைன்னா பாதகம்லாம் வாங்கி வைங்க. அம்பாள்கிட்ட வந்து கோயில்ல வந்து வாழைப்பழம் போடுறன்னு வேண்டிக்கோங்க. ஹோமத்துல, சண்டி ஹோமத்துல வாழை தாறு போடுறன்னு வேண்டிக்கோங்க. புரிஞ்சுதா? வேற எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டுல இருந்து இந்த முதல் பூஜை ஆரம்பிங்க. நிச்சயமா குழந்தை பிறக்கும், அம்பாள் அனுகிரகத்தோடு நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. சரியா? சந்தோஷமா. ஜெய் பிரதீங்கிற அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்றிலிருந்தே ராககால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சுவாமியும் அன்னையும் இருக்கிற புகைப்படத்தை வைத்து ராககால பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடுங்கம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ராககால பூஜை, பாதகமல பூஜை செய்ய ஆரம்பிச்ச உடனே வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து அன்னை கொடுத்துட்றா கட்டாயம் சுவாமி. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பாதகமலம் வாங்கணும், இந்த 3 அமாவாசைகளில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலத்தினுடைய கூடுதல் சிறப்புகள் என்னென்ன? நிச்சயமாம். அதாவது உங்களுக்காக இந்த 48 நாள் பூஜை செய்யறது ரொம்ப 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 கூடுதல் சிறப்பு. அதாவது நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், அதே மாதிரி நமக்கு தேவைக்காக பிரார்த்தனை சுவாமிகிட்ட கேட்கணும்னா ஏதாவது ஒரு பரிகாரங்கள், என்னென்ன பரிகாரங்கள்லாம் இருக்குன்னு நினைப்போம். நம்மகிட்ட இருக்கிறது அமாவாசை பரிகாரம் தான். ஆனால் பாதகமலம் வாங்குறவங்களுக்கு இந்த 48 நாள் பூஜை என்பது மிக மிக சிறப்புமா. உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னைக்கு பாதகமலத்துக்காக பதிவு செய்தீர்களோ அன்றிலிருந்து 48 நாள் பூஜை. ஒவ்வொருத்தருக்கும் மாறும், பாதகமலம் பாட்டுக்கு உங்களுக்கு வந்துடும், பூஜை பாட்டுக்கு நடக்கும். அதனால பிப்ரவரி மாதத்தில் முதல் வாரத்தில் உங்களுக்கு தேதி அறிவிக்கப்படும், மகிமையுடன் கூடிய தேதி. அப்போ பாதகமலம் எல்லாம் நேரில் வந்து வாங்கறதுக்கு முயற்சி செய்யுங்கள். இப்போ பாதகமலத்தை வாங்கி வைத்தால் நமக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குது. அது மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குது. அது மாதிரி இப்போ சொன்னாங்க பாருங்க, சொத்து வைக்கலன்னு போது உங்கள் வீட்டுக்கு அவள் வந்துட்டா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவள் தருவாள். வீட்டுக்கு அவ பாதகமலமா வருவதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ராகுகால பூஜையை உணர்ந்து செய்யணும். நிறைய பேருக்கு ராகுகால நேரத்தில் செய்ய முடியல சாமி, நாங்கள்லாம் வேலைக்கு போறோம் அப்படின்ற குறைகள் கவலைகள் இருக்கு. அப்ப எப்ப செய்யலாம்? காலையில 6-7 செய்யுங்க. ஏன் அந்த நேரம் 6-7 சொல்லியிருக்கேன்? கொஞ்சம் முன்னாடியே செய்யலாமா? 6-7 என்பது மாலையிலேயோ அல்லது காலையிலேயோ செய்ய முடியாத அடியார்கள் அனைவரும் செய்வதனால் அது கூட்டு பிரார்த்தனையாக மாறும். இப்ப நம்ம செய்யற ராகுகால பூஜையே கூட்டு பிரார்த்தனை தான். அவரவர்கள் வீட்டிலிருந்து இந்திய நேரப்படி நம்ம செய்யும்போது கூட்டு வழிபாடு தான், அது கூட்டு பிரார்த்தனை தான். அது மாதிரி உலகளவில் அந்தந்த நாடுகள்லேருந்து அவங்கவுங்க செய்கிறாங்க இல்லையா, அந்தந்த நாடுகளில் நேரப்படி அந்த ராகுகால பூஜை செய்கிறாங்க. அப்போ அதுக்கும் கூட்டு பிரார்த்தனை தான். அப்போ உலகளவில் ஒரே பூஜை கூட்டு பிரார்த்தனையாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது, நம்மளுடைய ராகுகால பூஜை தான். அதில் பாதகமலம் வச்சோடனே அம்பாள் படம் மட்டும் வச்சுருப்பீங்க, இப்போ பாதகமலத்தை சேர்த்து வச்சு பூஜை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த ராகுகால பூஜை செய்து உணர்ந்து அம்பாள் இருக்கான்னு தெரிந்தால் பாதகமலம் வந்தால் இன்னும் எவ்வளோ சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்பாளுடைய படத்தில் ஒரு சக்தி வந்து நம்மளை ஆட்கொள்ளுது. அவ நம்மளோட பேசுறா, நமக்கு தேவையானது என்னன்னு வேணும்னா இது இப்ப நடக்கும். ஒரு அம்மாவுக்கு சொல்லியிருக்கா பாருங்க, 5 மாசத்துல உன்னுடைய இடம் வித்துரும். நம்ம வேண்டுறோம், நம்ம கிட்ட வந்து அவ சொல்றா இல்லையா, நம்மளையும் மதித்து ஒரு ஒரு குழந்தையா நினைச்சு இவன் கேட்கறான் இவனுக்கு எந்த வித்துரும் போ அப்படின்னு சொல்லும்போது அவ நம்மளை காது கொடுத்து கேட்கறா இல்லையா, அது ராகுகால பூஜையிலேயே நடக்குது இல்லையா, அது பாதகமல பூஜையிலையும் இன்னும் அதிகமாக நடக்குது இல்லையா. உங்களுடைய பிரார்த்தனை இன்னும் பலம் சேர்ப்பதற்கு, பிரார்த்தனை உடனே நடப்பதற்கு பாதகமலம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த அமாவாசை, இந்த 3 அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம் ஒரு அற்புத பொக்கிஷம். அம்பாள் சொல்லியபடி நாம் செய்யக்கூடிய பூஜை, அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் உணர்ந்து பாதகமலம் வாங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெயபிரதிங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நான் வந்து என் பொண்ணுக்கு பாக்கணுங்க. சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பெயர் வேண்டாங்க, என் பொண்ணுக்கு பாக்குறேன். அதாம்மா, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பெயர் வந்து ஜெய்ஸ்ரீங்க. சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு பேரு ஜெய்ஸ்ரீங்க. சரிம்மா. ராசி மிதுன ராசி. சரிம்மா.
நட்சத்திரம் வந்து புனர்பூசம். சரிம்மா, என்ன விஷயமா? வரன் வேண்டிங்க. சரிம்மா, இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா பாக்குறீங்களாம்மா? ஆமா, இப்பதான் பாக்குறேங்க. முதல் முறையா பாக்கும்போது நீங்க இந்த கால் கனெக்ட் பண்ணி கேள்வி கேட்கக்கூடிய சக்தி அம்பாள் கொடுத்துருக்கானா, நமக்கு அவளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சில பேர் சேனலை மாத்திக்கிட்டே போவோம், அவளை பாத்துருவோம், இந்த நிகழ்ச்சியை பாத்துருவோம். செய்யலாமா வேண்டாமா நிறைய யோசனை இருக்கும், மாத்தி மாத்தி போட்டு பார்த்து அப்புறமா திருப்பி செய்யின்னு மனசு சொல்லும், செய்வோம். அது போல இப்ப இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, நிச்சயமாக கல்யாணம் ஆகணும். என்ன வயசு ஆகுதுமா? 25 ஆச்சு. ஜாதகம் எல்லாம் ஏற்கனவே பாத்துட்டீங்களா? எப்ப கல்யாணம் ஆகும் சொல்லிருக்காங்களா உங்க எல்லாருக்கும்? பார்த்தவங்க எல்லாம் அம்பாளை உணருங்க. அம்பாள் இருக்கிறத உணர்ந்து அதே மாதிரி மாதம் மாதம் பெண்ணுடைய நட்சத்திரத்தன்னைக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுத்துட்டு அந்த பெண் கையால கொடுக்கணும். சில நேரங்களில் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியில இருக்காங்க, அப்படிலாம் சொல்லுவீங்களே, அப்ப நீங்க கொடுங்க அவங்களுக்காக. புரிஞ்சுதாமா? இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர 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 நிறைய மாற்றங்கள் வரும். ஜென்ம நட்சத்திரத்துல மாசத்துல ஒரு நாள் கொடுக்கணும். வீட்டுல நம்மளுடைய ராகுகால பூஜையை செய்யணும். சரியாம்மா? செய்ய ஆரம்பிச்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் அம்பாளுடைய பாதகமலத்தை வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறம் கல்யாணமான உடனே மாங்கல்யம் போடுறேன், புடவை போடுறமான்னு வேண்டிக்கோங்க. சண்டி ஹோமத்துல நம்ம பீடத்துல நடக்கக்கூடிய ஹோமம் நடக்கும், சண்டி ஹோமம் மாதத்துக்கு ஒரு முறை, அந்த ஹோமத்துல போறேன்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமா சீக்கிரமா திருமண பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துருவா, நல்ல வரணும் அமையும். சரியா? நல்லா இருக்கு. ஜெய் பிரதீங்க, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதே மாதிரி வந்து அமாவாசை பரிகார பூஜை முறைகள் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்க இந்த பூஜை முறைகளும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து 21 வயதுக்கு முன்னாடி நம்ம இந்த பூஜை முறைகளை செய்யறது மூலியமா நமக்கு ஒரு சரியான நேரத்துல ஒரு சரியான ஒரு துணை வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கும் நம்ம கிட்ட நிறைய சான்றுகள் இருக்கு. இப்ப வரக்கூடிய அமாவாசையை பயன்படுத்தி அமாவாசை பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? அதாவது அமாவாசை பரிகாரம் மிக விரைவில், அதாவது இந்த டிசம்பர்லேருந்து இந்த மார்கழி அமாவாசையோடு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற தகவல் எல்லாருக்கும் போயிடுச்சுமா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நட்சத்திர பிறந்த நாள் அன்னைக்கு கூட்டு வழிபாட்டில் மக்கள் கோரிக்கை வைத்தது இன்னும் நடத்துங்க. அதே மாதிரி சண்டி ஹோமத்தில் அஷ்டமி ஹோமத்தில் கை தூக்குறாங்க, யாரெல்லாம் நிறுத்தணும்ன்றீங்களோ கை தூக்குங்க. யாருமே தூக்கலை, நடத்தணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குனா அங்கே இருக்கிற கூட்டமே தூக்குது. காரணம், இந்த பரிகாரம் ஒருத்தருக்கு எங்கள் குடும்பத்தில் செஞ்சுருக்கேன் சுவாமி, நல்லா இருக்கு, அடுத்தடுத்து செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. உங்களுடைய எண்ணத்தை நான் மதிக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய எண்ணம் என்பது அம்பாளுடைய ஆலயம் எழும்ப வேண்டும், அதற்குண்டான பணி செய்ய வேண்டும். உங்களுக்காகவே பூஜை செய்துகின்ற அவகிட்ட போக முடியல, இதான் உண்மை. ஏன்னா இங்கே பரிகாரங்கள் என்னுடைய மேற்பார்வையில் நடக்க வேண்டும், ஆள் போட்டு பண்ண முடியாது. அப்போ இந்த அமாவாசை பரிகாரங்கள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, 21 வயசுக்குள்ளே நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கல்யாண தடை சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 4 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. முக்கியமாக ஆயுள் பாதுகாப்பு, தற்கொலை எண்ணம், தேவையில்லாத விபத்து, இது எதுலையும் மாட்ட மாட்டீங்க. உங்களுக்கு இது நடக்குது அது நடக்கிறத விட முக்கியமாக ஆயுள் பாதுகாப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிக்கிற முறையை கொடுத்துருக்கேன். அப்போ அந்த புதுப்பிக்கிறதுனால ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கா, சுவாமி 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல சுவாமி அப்படின்னா, தாயத்தை புதுப்பிச்சியாமான்னு கேட்டேன். ஹோமத்தில் வரும்போது என்னோட பேசுகிறாங்க, அப்போ கேட்டபோது இல்லை சுவாமி நாங்கள் புதுப்பிச்சுக்கோமான்னு. போன வாரம் சண்டி ஹோமத்தில் தாயத்து வாங்கிட்டு போயிருக்கா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து பேசிட்டு சாமி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நிச்சயதார்த்தமே பண்ணிட்டுருந்தாங்க ஒரு நாளில், ஒரு வாரத்துக்குள். என்னென்னா அந்த புதுப்பிக்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான மாற்றங்களை கொடுக்கக்கூடியதான். எடுத்த உடனே ஒரு பவரை உங்களுக்கு கொடுத்துட முடியாது. உங்கள் உடம்புக்கு இந்த நேரத்தில் எந்த பவர் தேவையோ அதான் கொடுக்க முடியும் பரிகாரம். அடுத்தது நீங்கள் அடுத்த லெவல் வரும்போது அடுத்த லெவல் பரிகாரம் கொடுப்போம். அதற்கு ஒவ்வொரு வாட்டியும் பரிகாரத்துக்கு செலவை வாங்கிட்டு இருக்கிறத புதுப்பிக்கிறதுக்கு உண்டான செலவு மட்டும்தான் வாங்கும். அதனால் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நம்மளுடைய அடியார்கள் உலகளவில் பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் தாயத்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் தாயத்தை வந்து அனுப்பாமலே புதுப்பிச்சுக்கிற முறை கொடுத்துருக்கேன். அடுத்தது இங்கே இருக்கிறவங்க கொடுத்து மாற்றிக்கிற மாதிரி முறை கொடுத்துருக்கேன், மாற்றிக்கொள்ளுங்கள். புதிதாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி அமாவாசையை பயன்படுத்திக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் பயன்படுத்திக்கலான்னா, ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவர்கள் பயன்படுத்திக்கலாம். புதுசாக பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்ப்போம், சுவாமி பரிகாரத்தை பற்றி நல்லா சொல்கிறீங்க, எங்களுக்கு உடனே பரிகாரம் பண்ணணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அதற்கு நீங்கள் ஜாதகம் ஒரு முறை பார்த்து பரிகாரம்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும், ஜாதகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ராகுகால பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பாதகமல பூஜைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவும் தெரிந்து கொண்டு எப்போ நம்மளால் முடியும் போது பரிகாரம் செய்யணும்னு சொல்லி தருவேன். இனிமே ஜாதகம் பார்க்க மாட்டேன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் தான் பரிகாரத்துக்கு அனுப்புவேன். அதனால தயவு செய்து இந்த ராகுகால பூஜை செய்யுங்க.
நம்ம நிகழ்ச்சி ஏற்கனவே பார்த்து ஜாதகம் பார்த்து பரிகாரம் செய்யணும்ன்றவர்கள் இந்த மார்கழி அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மார்கழி மாதம் என்பது தெய்வத்துக்கு உகந்த மாதம், நம்ம தெய்வத்திடம் மிக எளிமையாக நெருங்கக்கூடிய மாதம். நம்ம பூஜை பண்ணால் அதுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் வீட்டில் ராகுகால பூஜை செய்கிறவர்கள் கூட புதுசாக ஆரம்பிக்கும் நினைக்கிறோம் கூட இந்த மாதத்தில் உடனடியாக ஆரம்பிங்க, உடனடியாக நல்ல பலன் கிடைக்கும். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பரிகார பூஜை முறைகள் எல்லாரும் செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற போது குழந்தைகளுக்கும் இப்ப செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து 7 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இல்ல 14 வயதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து இப்ப வந்து பரிகார பூஜை முறைகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இப்ப வந்துட்டு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, 7 வயது 14 வயதுக்குள்ள நம்ம குழந்தைகளுக்கு பண்ணோம் அப்படின்னா குழந்தைகள் தவறான எண்ணத்துக்கு போக மாட்டாங்க. இப்ப பாருங்க, டாக்டர் படிக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நினைச்சது நடக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த உடல் இருக்கும்போது, இதில் உயிர் இருக்கும்போது நமக்கு என்ன சக்தி வேணாலும் பெற முடியும், அதை நம்புங்க. உயிரை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அதை கவனித்து பிள்ளைகளுக்கு அந்த பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் அவங்களுக்கு சொத்து. இந்த சொத்துவான பரிகாரம், அமாவாசை பரிகாரம் அவர்கள் உடலில் இருந்தால் அவர்கள் நினைத்ததை அடைய முடியும். முக்கியமாக தவறான வழிக்கு போக மாட்டாங்க, தவறான வாழ்க்கை அமையாது. திருமணத்திலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லா விதத்திலையும் ஒழுக்கம் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரியும் அவர்கள் நினைக்கிற மாதிரியும் வாழ்க்கை அமையும். அதனால் முடிந்தவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி, மேற்படிப்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த தருணத்தில் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுத்து வந்திருக்கோம். நேயர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம்.
ஆசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 12ஆம் தேதி மார்கழி அமாவாசை அன்று நடைபெறவுள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். நேயர்களே, ராகுகாடு பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினந்தோறும் நம்மளுடைய வீடுகளில் ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகள் அவர்களை வீடியோ கால் மூலியமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க எல்லாருமே 9025232333 மற்றும் 9840038633 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த முறை கார்த்திகை, மார்கழி மற்றும் தை அமாவாசைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் கொடுக்கிறதா சுவாமிகள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பாத கமலத்துடன் ஜெய் பிரத்யங்கரா தாயத்து, ஜெய் பிரத்யங்கரா காயின் மற்றும் குபேர லட்சுமி பூஜையில் வைத்து வணங்கப்பட்ட நாணயமும் சுவாமிகள் அவர்கள் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பாத கமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே அதற்கான முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம். வரக்கூடிய அமாவாசையை பயன்படுத்தி அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து 6ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 11ஆம் தேதி சண்டி ஹோமமும் நம்முடைய பீடத்தில் நடைபெற இருக்கு. அதுல கலந்துகிட்டு சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்துல கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம கலந்துகிட்டு நம்மளுடைய கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே சுவாமிகள் அவர்கள்கிட்ட நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பையும் சுவாமிகள் அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதையும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, இப்போ வந்து தொடர்ந்து வந்து மூன்று படிகள் வந்து அன்னையினுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு இருக்கு அப்படின்னா அதுல வந்து இன்னும் ஒரு மகத்துவமான ஒண்ணு வந்து நீங்க வந்து இன்னும் சேர்த்திருக்கீங்க, அதுதான் எண்ணெய்கள். நமக்கான இரண்டு எண்ணெய்கள், நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான இரண்டு எண்ணெய்கள் அப்படின்னு கொடுத்து அந்த அன்னையினுடைய அருளை இன்னும் வந்து நம்ம இன்னும் நெருக்கமாக சென்று அடைவதற்கான, விரைவா அடைவதற்கான ஒரு வகையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது இந்த நான்கு எண்ணெய்கள் வந்து நமக்கு ரொம்ப அற்புதத்தை கொடுக்குது. எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து பயன்படுத்த ஒரு பாட்டில் வாங்கி பயன்படுத்தணும்னே தெரியுமான்னு தெரியாது. உங்களுடைய வீட்டின் கர்மாக்கள் நம்மளுடைய கர்மாவை பொறுத்து தான் அது மாற்றுதலை காட்டும். அப்போ நம்ம வீட்டில் இது என்ன செய்யும் அப்படின்னா, முதல் எண்ணெய் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய். இந்த ஜெய் தெய்வ சக்தி என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வீட்டில் உள்ள தீய சக்தியை விளக்குதுமா. அந்த தீய சக்தியை விளக்கும் போதே அங்கே தெய்வ சக்தி வந்து உட்காந்துடும், நம்மளுடைய குலதெய்வ சக்தி அங்கே வந்து உட்காந்துடும், பிரத்திங்கிரா வந்து உட்காந்துருவா. இப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது அங்கே கெட்ட சக்தி இருக்க முடியாது. அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றும் போது அதில் வர ஜோதி அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகளை பஸ்பமாக்கிடும். அப்போ யாராவது நமக்கு செய்வினை செய்வாங்க, பொறாமப்படுறது, கண் திருஷ்டி, பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நம்ம இந்த வீட்டு வாசலில் நிறைய வச்சுப்போம், திருஷ்டிக்காக நிறைய வைப்போம். அது மாதிரிலாம் வச்சா வீட்டு வாசலில் அது ஒரு நாள் இவ்வளோ நாள் தான் சக்தி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். மாதம் மாதம் அமாவாசைக்கு பூசணிக்காய் கட்டுறோம் இல்லையா, மாதம் மாதம் அமாவாசைக்கு பூசணிக்காய் எடுத்து உடைப்போம். அது போல திருஷ்டி என்பது வேறு, ஆனால் வீட்டுக்குள்ளேயே வரவிடாமலே தடுத்துறது. இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது வீட்டுக்குள்ளேயும் வராது, அந்த வீட்டை அவன் பார்த்துட்டு போனால் அந்த வீடு எந்த அளவுக்கு அழகாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும்போது அவனுக்கு அந்த பொறாமை கண் படணுன்ற எண்ணமே வராது. அந்த மாதிரி நமக்கு நம்மளை பார்க்குறவங்களும் நம்மளை நினைக்கிறவங்களுக்கும் தப்பான எண்ணங்கள் வராமல் மாற்றி காட்டக்கூடிய சக்தி ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய்க்கு உண்டு. புரியுதா? அதை தொடர்ந்து பயன்படுத்தி வர வர தெய்வ சக்தி வீட்டில் நிலைநிறுத்தும், தீய சக்திகளை வீட்டை விட்டு வெளியேற்றும், வீட்டில் அண்டாமல் பாதுகாத்துக்கொள்ளும், தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. அது மாதிரி ஜெய் சர்வ மங்களா எண்ணெய். இந்த சர்வ மங்களா எண்ணெய் என்னன்னா உங்களுக்கு வீட்டில் சர்வ மங்களத்தையும் கொடுத்துரும். இந்த பூமியில வீட்டில் அந்த மண்ணில் பஞ்சபூத சாபங்கள் சக்திகள் இருக்கும். அந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு மோசமான குறைபாடுகள் இருந்துச்சுன்னா மோசமான விளைவுகளை கொடுக்கும். எப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் கொடுக்கும்னா, வீட்டில் குழந்தை இல்லாமல் போகிறது, வேலை இல்லாமல் இருக்கிறது, தற்கொலை மனப்பான்மை, வீட்டு அந்த வீட்டை பார்த்தாலே எல்லாருக்கும் சண்டை வருது, அந்த வீட்டை பார்த்தா அந்த பக்கம் போகாதே, அது மோசமான வீடு, உள்ளே இருக்கவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் பக்கம் பக்கத்தில் இப்படி பேச ஆரம்பிச்சுவாங்க, அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் நிறைய வருது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள். அப்போ அந்த பஞ்சபூத சக்திகளின் குறைபாடுகளை நீக்கி பஞ்சபூத சக்திகளை அளவாக வைத்து கொள்ளும் அந்த சர்வ மங்களா எண்ணெய். வீட்டில் நல்லதை தங்க வைத்து கெட்டதை வெளியேற்றும், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், சர்வ மங்களத்தையும் கொடுத்துரும், வீட்டில் சண்டை சச்சரிவே இருக்காது. அப்பா அம்மாக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க, குழந்தைகளுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க, அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டுப்பாங்க, இப்படி சண்டைகளாகவே வீட்டில் இருக்கும், பேசினாலே சண்டை தான் நடக்கும். அதை இல்லாமல் உடனடியாக மாற்றும், கணவன் மனைவி அந்யூன்யத்தை கொடுக்கும், குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அந்யூன்யத்தை கொடுக்கும், சொந்த பந்தங்களோடு அந்யூன்யத்தை கொடுக்கும், யாரிடமும் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வோம். இது ஜெய் சர்வமங்களா எண்ணெய்க்கு அந்த சக்தி உண்டு.
புரிஞ்சுதா? இந்த ரெண்டு எண்ணெய்கள் வீட்டுக்கு பயன்படுத்தணும். ராகுகால பூஜை செய்து உணர்ந்து உடனடியாக முடிந்தால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய், ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய். இந்த பஞ்சபூத சக்தி எண்ணெய் தலை முதல் பாதம் வரை நமக்கு இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளின் குறைபாடுகளை நீக்கி தற்கொலை மனப்பான்மை இல்லாமல் செய்து நம்மளை ஒரு முழு எண்ணங்கள் நல்ல எண்ணங்களோடு நம்மளை வாழ வைக்கும். இது தேக பாதுகாப்பு எண்ணெய் என்பது நம் தொண்டையில் தடவிட்டு வந்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய சக்தி கூடவே இருக்கும். இது இந்த ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய் மூலமாக கிடைக்கும். நாள்பட்ட நோய் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு என்ன உள்ள இருக்குன்னே தெரியாது, ஆனால் படுத்த படுக்கையாகவும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த தேக பாதுகாப்பு எண்ணெய், பஞ்சபூத எண்ணெய் ரெண்டையும் பயன்படுத்திட்டு வந்தா அதிலிருந்து சீக்கிரம் விமோச்சனம் கிடைக்கும். உள்ள இருக்கிற வியாதி வெளியே காட்டி கொடுக்கும். தீர்வாக இந்த எண்ணெய் இரண்டு எண்ணெய்களும் அமையும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து நம்ம இதை பத்தி பேசலாம். இன்னொரு நேர் இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரதிங்கிற நேரம், யாருங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்வூர்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. நிச்சிதா சிவகுமார், ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம். ஓம் நன்றாக குருவாக குருவே துணை, ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஜெய் பிரத்திங்கிரேமா, சொல்லுங்கம்மா. நாங்க 4 மாசமா பூஜை பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. சரிம்மா. ராகுகால பூஜை பண்ணி 2 மாசத்துல பாதக்கமலம் வாங்கிட்டோம். சந்தோஷமா. பாதக்கமலம் வாங்கின 1 மாசத்துல 30 நாள்ல கரெக்டா இடம் வாங்கிட்டோம் குருஜி. சரிம்மா, எவ்வளவு நாளா இடம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கம்மா? என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பாமா, கூட இரு வழி நடத்துன்னு கேளுங்க, எதை வேணாலும் கொடுத்துருவா. ஆனா கூட இரு வழி நடத்துனா அவளாய வழி நடத்திட்டு போயிட்டே இருப்பா. நமக்கு அதை வழி நடத்தும் போது நமக்கு என்ன தேவைன்னு அவ கொடுத்துருவா. சரியா? சந்தோஷம், நல்லா இருங்கம்மா. நிறைய எல்லாருக்கும் அம்பாளுடைய புகழை சொல்லுங்கம்மா. புரிஞ்சுதா? உணர்ந்த உடனே அவளுடைய புகழை 4 பேருக்கு சொல்லணும். சரியா குருஜி? இன்னொரு விஷயம் குருஜி சொல்லுங்கம்மா. வேற ஒருத்தருக்கு, அவங்க பண்ணி 21 ராகுகால பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. 21 நாள்ல அவங்க குலதெய்வமே தெரியாம இருந்துச்சு குருஜி. குலதெய்வம் தெரியாம இருந்துச்சு. சரிம்மா. குலதெய்வமே தெரியாம இருந்துச்சு. அந்த பூஜை பண்ணி நாங்க சொன்னதுனால பூஜை பண்ணாங்க. குலதெய்வமே அந்த அம்மா காட்டி கொடுத்துட்டா குருஜி. சந்தோஷமா, சந்தோஷம். 4 தலைமுறையும் தெரியாம இருந்துச்சு குருஜி. பிரத்திங்கிறேன் கண்டுபிடிச்சு. 5 வீடுகள் அவங்க அனந்தவங்களை எல்லாம் இருக்கும் குருஜி. சந்தோஷம். அந்த திரும்ப உங்களதான் சேரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. என்ன நம்மளதான் சேரும் அவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். ஒருத்தர் அக்கம் பக்கத்துல பேசும்போது கஷ்டம் நஷ்டம்னு சொல்லுவாங்க பாருங்க. அழுது விட்டு கண்ணீர் விட்டு பேசுவாங்க பாருங்க. அப்ப நீங்க பூஜை பண்ணுங்க, மாற்றம் உணர்வீங்கன்னு சொன்னா போதுமா. புரியுதா? சொல்லுங்கம்மா. சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிறேமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எது நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாம இருக்கும். உங்க எல்லாருக்குமே அன்னை ஜெய் பிரதேங்கிற தேவியை வந்து வைத்து நம்ம ராகுகால பூஜை செய்யும் போதே இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல அதை உணர்த்திடுறா அன்னை. அதை பத்தி நிச்சயமா. அதாவது குலதெய்வம் இல்லாமல் எந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் பெற முடியாதுமா. நான் நிறைய பேருக்கு டிவியில பேசும்போது சொல்லியிருப்பேன், குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு குலதெய்வத்தை பூஜை பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்ம ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செய்யும்போது, பாதகமல பூஜை செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், குலதெய்வத்தின் அனுகிரகத்தோடு பாதகமலத்தை வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி அந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் ஏராளம், எதையோ சாமிகளை ஏத்துக்கிறாங்க, தப்பு இல்லை, எல்லா சாமியும் கும்பிடலாம். ஆனா குலதெய்வம் இருந்தால் தான் அந்த சுவாமியோட அனுகிரகமே கிடைக்கும். அப்படி தெரியாதவர்கள் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லும்போது, நம்ம பூஜை செய்யறவங்க அத்தனை பேரும் பிரத்திங்கிராவை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். பிரத்திங்கிறானா நிறைய பிரத்திங்கிரா இருக்கு, எங்கு பார்த்தாலும் பிரத்திங்கிரா இருக்கு. ஆனா ஜெய் பிரத்திங்கிறானா இவ மட்டும்தான். அதனால ஜெய் பிரத்திங்கிறாவே குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க பூஜை பண்ணும்போது அந்த குலதெய்வத்தையே கூட்டின்னு வந்து உங்க கையில ஒப்படைச்சிருவா. நம்மளுடைய ராகுகால பூஜையிலேயே அது நடக்குது. அதற்கு இது இந்த அம்மா ஒரு சான்று. இவங்க சொல்லும்போது இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்கம்மா ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அந்த புண்ணியம் வரட்டும் அப்படின்னும் போது அவங்க எங்க தராங்க அந்த புண்ணியத்தை, எங்கிட்ட கொண்டு வந்து தராங்க. நான் எங்க தராமா அதெல்லாம் உன்னையே சேரும்.
பிரத்யங்கிராவுக்கு தான் போகுமே தவிர எனக்கு இல்லை. நான் ஒரு அவளுக்கு ஒரு வேலை செய்யும் ஒரு கருவியாக என்னை நான் வந்து என்ன செய்யணும், என்ன என்ன செய்ய வைக்கணும் அப்படின்லாம் அவள் முடிவு பண்ணணும். நான் ஒரு வேலைக்காரன், அவளுக்கு நீ இதை செஞ்சு கொடு முடிச்சிடுறா அப்படின்னா அதை முடிச்சிடணும். புரியுதா? இப்போ என்ன பயன்படுத்திக்கிறேன், நாளைக்கு யாரை பயன்படுத்திப்பான்னு அவளுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொருத்தர் வந்து வந்து ஒரு ஒரு பணிகள் தெய்வத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒவ்வொரு தெய்வத்துடைய புகழை உலகெங்கும் சொல்லிட்டு இருக்கணும். அதில் நான் ஜெய்பிரத்திங்கிராவின் புகழை பரப்புவதுதான் என் நோக்கம். அதனால் இந்த நாள் நல்ல நாள், இந்த நாளில் இப்படி பூஜை செய்யுங்கள், இந்த மாதம் நல்ல மாதம், இந்த மாதத்தில் இப்படி பூஜை செய்யுங்க, இந்த நோக்கம் இந்த வேலை எனக்கு இல்லை. எப்பொழுதும் பிரத்யங்கிராவை வழிபடுங்கள், எல்லாமே அவதான் நம்புங்க. அதில் உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனாலும் ராகுகால பூஜை செஞ்சுட்டு வாங்க, குலதெய்வத்தை அவள் கூட்டு வந்து விட்டுருவா உங்கள் வீட்டில். குலதெய்வத்தை அசரீரியாகவோ யார் மூலமாகவோ, இதுதான் குலதெய்வம், நாலு தலைமுறையாக தெரியலன்றாங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க? குலதெய்வம் இல்லைன்னா எந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்காது, அந்த குடும்பம் நல்லாவும் இருக்காது. அதுக்காக ராகு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க, ராகுகால பூஜை செய்யுங்க, அந்த குலதெய்வம் யார் என்று காட்டி கொடுப்பாள். சரியாம்மா, தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில இந்த தருணத்துல வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுத்த அந்த ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுத்து வந்தோம். நேயர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 12ஆம் தேதி மார்கழி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து
முன்பதிவு செய்து கொள்ளவும். இப்ப தொடர்ந்து வந்து நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாருமே வந்து முதல் முறை உங்ககிட்ட பேசிட்டு தான் ராகு கால பூஜை ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல சில பேர் வந்து அவங்களுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள் உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகள் அவங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே, ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து எல்லாருக்குமே நம்மளால வாய்ப்பு கொடுக்க முடியல. அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வீடியோ கால் மூலியமா தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க வருகிற நாட்கள்ல இப்ப தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் உண்டு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகுகால பூஜை செய்து உணர்ந்தவர்கள் இந்த அந்த சனிக்கிழமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல எப்படி நான் உங்களை பார்ப்பேன், நீங்க என்ன பார்ப்பீங்க, அப்ப பார்த்து நம்ம கருத்துக்களை, நான் என்னுடைய கருத்து முழுமையா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது இந்த விளக்கங்கள் கொடுப்பதற்கு. அந்த விளக்கங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற எந்த பூஜைகளும் நீங்க செய்ய மாட்டீங்க. சரி சுவாமி அப்படின்ட்டு இனிமே ஜாதகமே பார்க்க மாட்டேன்னு முடிவு எடுத்துருங்க. ஏன்னா ஜாதகத்தை பற்றியும் விளக்கம் கொடுத்துருவேன், பரிகாரத்தை பற்றியும் விளக்கம் கொடுத்துருப்பேன். எல்லா விளக்கங்களும் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இனிமே அம்மா நான் பலன் சொல்ல மாட்டேன், நான் கர்மாவை சொன்ன உடனே இந்த கர்மாவினால் தான் நம்ம கஷ்டப்படுறோம் நீங்கள் தீர்மானம் பண்ணிடுவீங்க. அதனால் முடிந்தவர்கள் உணர்ந்து ராகுகால பூஜை செய்து உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். சரியா, அதில் எல்லா விளக்கமும் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகம் தூக்கிட்டு வெளியில போக மாட்டீங்க, கோவில் கோயிலா சுத்த மாட்டீங்க, நிம்மதியா இருப்பீங்க, எல்லாம் தானா நடக்கும். சரியா, கண்டிப்பா சுவாமி. இப்ப தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீடத்துல கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதிலும் வரக்கூடிய அடியார்கள் கிட்ட நீங்க நேரடியாகவே வந்து பேசுறீங்க, அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நேரடியா வந்து எந்தவித கட்டணமும் இல்லாம எந்தவித எதுவுமே இல்லாம இலவசமாவே அவங்களுக்கான கோரிக்கைகள் அவங்களுக்கான விஷயங்களுக்கான தெளிவுகளை வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டு வழிபாடு இருக்கு. அந்த கூட்டு வழிபாடுல நீங்க முன்கூட்டியே வந்துடணும். 2 மணியிலிருந்து அதிகபட்சமா 3 மணிக்குள்ள வந்துடணும். வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர், நட்சத்திரம், ராசிலாம், பேர், முகவரியெல்லாம் கொடுத்து உட்காருவீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பீச் கொடுப்பேன். அந்த ஸ்பீச் சென்ற வாரத்திலேருந்து அம்பாள் மாற்றியிருக்கா, என்னன்னா ராகுகால பூஜைனா என்ன, ஏன் செய்யணும்ன்ற விளக்கம் அங்கே உட்கார வச்சு கொடுன்றான். இந்த போன ஞாயிற்றுக்கிழமை அப்படி தான் கொடுத்தோம், முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க அத்தனை பேரும். அந்த மாதிரி யாரெல்லாம் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட்டு வழிபாடில் கலந்து கொள்ளுங்கள். முன்கூட்டியே வந்து பதிவு செய்துக்கிட்டு அங்கே இருக்கணும். நிறைய பேருக்கு அனுமதி கிடையாது, அதனால முன்கூட்டியே வாங்க. முன்கூட்டியே அந்த 2 மணிக்குள்ள அங்க இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அதிகபட்சமா 3 மணிக்குள்ள வாங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்பீச் கொடுக்க முடியும், அப்பதான் நம்ம கூட்டு வழிபாடுல கலந்து கொள்ள முடியும். அதுல எல்லா விதமான விளக்கங்களும் கொடுத்துறேன். எங்கிட்ட வந்து பேசும்போது உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, அதுக்குண்டான பரிகாரமும் அங்கேயே சொல்றேன். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. எதற்காகனா எல்லாரும் ஜாதகம் பார்க்க முடியாது, எல்லாரும் பரிகாரம் செய்து கொள்ள முடியாது, எல்லாரும் பாதகமலம் வாங்க முடியாது. முடியாதவர்களுக்கு நம்மளால முடிந்த சேவை அன்னை அவள் கொடுக்க சொல்றான், அப்ப நம்ம கொடுக்கணும் இல்லையா. அந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பிக்கை இருந்தால். நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த பூஜை செய்து இன்னைக்கு பலமான நம்பிக்கையோட வாழ்க்கை அம்பாள் இருக்கா, அம்பாள் தான் உயிர் மூச்சின் வாழ்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கம்மா. சரியா, கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க, அதாவது தை, கார்த்திகை மற்றும் மார்கழி அமாவாசைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த முறை பாதகமலத்துடன் சுவாமிகள் அவர்கள் ஜெய் பிரத்திங்கிரா தாயத்து மற்றும் ஜெய் பிரத்திங்கிரா காயின், குபேரலட்சுமி பூஜைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட நாணயமும் தரதா சொல்லியிருக்கிறாங்க. பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களிடம் நம்மளுடைய ஜாதகம் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு கேட்கணும் நினைக்கிறவங்க 9002523300 மற்றும் 9840008673 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வரக்கூடிய அமாவாசையில் அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை இன்றிலிருந்தே செய்து கொள்ளலாம். வரக்கூடிய 6ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 11ஆம் தேதி சண்டி ஹோமமும் நடைபெற இருக்கு. அதில் சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்தில் கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. அதிலும் நம்ம நேரடியாக கலந்து நம்மளுடைய கேள்விகள் சந்தேகங்களை சுவாமிகள் அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க ஜெய் பிரத்திங்கிரா டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜனவரி 12ஆம் தேதி மார்கழி அமாவாசை அன்று
நடைபெறவுள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-24647. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 5, மாருதி பிளாட், கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு.